وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே வாத்து நிசா சதகாத்திஹின்ன நிஹிலா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து திருமணம் முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த திருமணம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியில் தான் நம்ம நிறைவேற்றி ஆகணும். அப்போ ஒரு மணமகன் ஒரு தனக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து கொள்கிறதுல இந்த பெண் வீட்டு தரப்பில் செலவுகள் இல்லாமல் வீடு தாங்க, காசு தாங்க, காணி தாங்கன்னு கேட்காம பெண்ணை மட்டும் கௌரவத்தோடு கைப்பிடிச்சு எடுக்கிறதான் அன்றும் இன்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. இதே நான் திரும்ப இங்கே ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னால், ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு கொள்கை சகோதரரை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. அவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு நண்பர் வந்து வேறு ஒரு அரபு கல்லூரியில் அவர் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாருமா, இன்னொரு ரெண்டு நாளையில் காசு அனுப்பிடுறோம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறார். அப்போ அவரை பற்றி இவர் என்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். அவங்க வாப்பா மூத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு வீடு இல்லை, அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் கூட கரண்ட் இல்லை, ரிக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் கதையை கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், வாப்பா ரொம்ப கௌரவமான ஒருத்தர், அவருடைய ராத்தா மூத்த மகளை வந்து படிப்பிச்சிருக்கிறார். அவங்க மௌலவியாவுக்கு படிச்சிருக்கிறாங்க. அந்த மதரசாவிலேருந்து பாஸ் அவுட் ஆகி வந்ததும் கல்யாணம் பேச்சுவார்த்தை. அப்போ இவங்க வந்து சீதனம் இல்லாமல் தான் கல்யாணம் முடிக்கணும், சீதனம் இல்லாமல் கேட்டு வர மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை கொடுக்குறேன் அப்படிங்கிற கொள்கையில் உறுதியாக இருந்து அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்தாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது உள்ளுக்குள்ளே அந்த மாப்பிள்ளை மனசுக்குள்ளே என்ன வஞ்சகத்தை வச்சு கல்யாணம் பண்ணான்னு தெரியலை. கொஞ்ச நாளையில் மெல்ல மெல்ல சீதனம் கேட்க ஆரம்பிக்கிறான். காசு பணம் எதுவுமே வேணாம், இந்த வீட்டை எனக்கு எழுதி தந்துருங்கிறான். உங்களுக்கு தெரியும், வீடுங்கிறது பெரிய ஒரு சொத்து, அசைக்க முடியாத, அதுதான் ஒரு மனிதனுக்குரிய ஒரு பலமே. வீடு மட்டும் இல்லைன்னா நம்ம நடுத்தருவுக்கு வந்த மாதிரி. அப்போ சொந்தமாக ஒரு வீட்டு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பையன் மகன் அவனும் வந்து மௌலவி முடிச்சுட்டு இருக்கிறாரு. ரெண்டு பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மகள் வந்து அவர் டோர்ச்சர் பண்ணுறாரு. அப்பா வீட்டை கேட்குறாரு அப்படின்னு கேட்டோன்னே உமா சொல்லியிருக்கிறாங்க, இல்லை மகள் வீடு இல்லாமல் சும்மா கல்யாணம் பண்ணுறானான பண்ணிட்டு போனார், இப்போ எப்படி வீடு கேட்குறேன்ட்டு இந்த பேச்சுவார்த்தை மெல்ல மெல்ல ஆரம்பிக்குது. இவன் என்ன மதரசாவில் ஓதினா, எப்படி ஓதினான்னு தெரியலை. காலப்போக்கில் புருஷனோட சேர்ந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு ஒரு வறண்ட ஒரு மனநிலைக்கு இவன் ஆளாகிறான். எந்த அளவுக்குண்டா வீட்டை வந்து சண்டை பிடிச்சிட்டு போகிறான், இப்போ வீடு தந்தை ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வாப்பாவுக்கு இந்த மாற்றத்தை தாங்க முடியலை. பெத்த மகளை நம்ம இவ்வளோ படிப்பிச்சு, இவ்வளோ மார்க்கத்தை சொல்லி கொடுத்து, இவ்வளோ ஆளாக்கின இந்த மகளை நமக்கு எதிர்த்துக்கு நிற்கிதே, மார்க்கத்துக்கு முரணாக நிற்கிதே, நம்ம தனிப்பட்ட ஒரு குறையை எதிர்த்தால் கூட பரவாயில்ல, மார்க்கத்துக்கு விரோதமாக நிற்கிதே அப்படிங்கிறத தான் அந்த தகப்பனால் தாங்க முடியலை. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கடுமையான ஒரு சண்டை அவள் புருஷன் சார்பாக வரான். வந்து இந்த வாப்பா கிட்ட ரொம்ப சத்தம் போட்டு கதைச்சி காரி துப்பிட்டாங்க. அந்த வாப்பா முகத்தில் காரி துப்பின உடனே இந்த அந்த 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 மகன் சொல்கிற விஷயமே, எங்கள் வாப்பா அப்படியே தலை குனிஞ்சிட்டார். காரி துப்பின உடனே அவர் அப்படியே தலை குனிஞ்சிட்டார். மாறி அடிக்க ஏச எதுவுமே இவங்க எதிர்பார்க்குறாங்க, அப்படியே பிடிச்சி அவளை அடித்து போட்டுருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவருடைய மனசு ரொம்ப விலகின மனசு, அவர் வந்து அந்த இடத்துல தாக்கப்பட்டது வந்து மனசால், நான் வளர்த்த பிள்ளை, நான் கௌரவமாக எடுத்த பிள்ளை, மார்க்கத்தை ஊட்டி வளர்த்த பிள்ளை, என் பிள்ளை இது இந்த ஒரு பாவத்துக்கு துணை போவாள்ன்னு நான் நினைக்கலை. அது மட்டும் இல்லை, பெத்த தகப்பின காரி முகத்தில் உமிழ்கிற அளவுக்கு இவ ஆளாகுவா அப்படின்னு அவர் நினச்சி பார்க்கல. அந்த நிலையில் அவர் அப்படியே தலை குனிகிறார். அன்று தலை குனிந்தவர் தான், அப்படியே நெஞ்சை பற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இது கிழக்கு மாகாணம் தான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், மகனுக்கிட்ட சொல்கிறாரு,
என்னுடைய மையத்தில் தான் என் மகள் வந்து என்னை முகத்தை பார்க்கணும், அவள் என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு மூணு நாள் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார். இன்னால் இல்லாஹி இன்ன இலைஹி ராஜிஊன். அவர் துடியாக துடித்து ஹாஸ்பிட்டல்லையே மாரடைப்பு ஏற்பட்டு அவர் அப்படியே மௌத்தாக போகிறார். அவர் சொன்ன மாதிரி அந்த பிள்ளை வந்து பார்த்தது மையத்தை தான், ஆனாலும் அந்த மனசு இன்னும் மாறலை. இவ்வளவு வாப்பாவை நீ கொலை பண்ணிட்டு அப்படிங்கிறதுனால எதுவுமே பேசாமல் அந்த வீட்டு அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இவங்க வாடகை வீட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மௌலவி ஒரு மதரசாவில் பணியாற்றிக்கிட்டு அதில் இருக்கிற சம்பளத்தில் அந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். இந்த விஷயம் அவருடைய நண்பரோடு உரையாற்றி கொண்டிருக்கும்போது என் காதில் விழுந்தது. உண்மையிலேயே அந்த தகப்பனை கொன்றது அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை வந்து அந்த தகப்பனை சொத்துக்காக கொலை செஞ்சிருக்கிறார். கண்டிப்பாக இந்த கோர்ட்டில் அது ஒரு சட்டமாக எடுக்கப்படாது, இந்த கோர்ட்டில் அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்காது. மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ் விசாரிப்பார். இப்படிப்பட்ட வரட்டு நெஞ்சம் உள்ள ஒரு மோசமான மனநிலை உள்ள ஆணும் பெண்ணும் இந்த சீதனத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களும் இந்த பாவத்தை சுமக்க வேண்டி ஏற்படும். எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறான். மனசு முழுக்க அவன் மனசை ஆட்டிக்கிட்டே இருக்கும், வாட்டிக்கிட்டே இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் அவோக்கு ஏற்படக்கூடிய அந்த சக்கராத் வரைக்கும் தகப்பனை நாம் கொண்டுட்டோம்ங்கிற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். சில வேளை இந்த உரையை கூட அந்த பெண் கேட்கலாம். அல்லாஹ்வை பயந்துக்கிட்டு தௌபா செய்தால் மட்டும் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை என்றால் இது ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். இதையே நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் என்றால் கண்டிப்பாக இதை உணரணும். ஒவ்வொரு தகப்பன் தாயினுடைய வலியை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரணும். அந்த பிள்ளைகள் நம்பினதை விட மோசமான ஒரு நிலைக்கு போகிறாங்க. மார்க்கத்தை கொடுத்துருக்கிறோம், இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வலியை எந்த தகப்பனாலையும் தாயாலையும் தாங்க முடியாது. அந்த வலியை கொடுத்துடாதீங்க. உயிரோடு உங்கள் தாய் தகப்பனை கொல்லாதீங்க. அல்லாஹ் தஆலா இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الباطل كان زهوقا.